கடலை பறிக்க இயந்திரம் செய்கிறோம். இது வந்து இரண்டு கப்பல் கடலை பறிக்க இயந்திரம். இதில் வந்து ஜிக்ஜாக் வசதி உள்ளது, ஜலிக்கிற வசதி உள்ளது. ஜலிக்கிற வசதி இல்லைனா 1000 ரூபா கம்மி, 17000 ரூபா. ஜலிக்கிற வசதி இருந்தால் 18000 ரூபா, 1000 ரூபா தான் கூட. ஓட்டி காட்டும் பாருங்கள். அதாவது செடியை பிடிங்கி போடும்போது சீரான வரிசையில் பிடிங்கி போடணும். செடியை பூமியிலேருந்து பிடுங்கும்போது தரையோடு பிடிச்சி போனால் தரையோடு பிடிச்சி பிடுங்கணும், இல்லை கொஞ்சம் மேலே தள்ளி பிடுங்கணும், அதே போல் பிடுங்கணும். நம்ம கைக்கு செடி வரும்போது சீரான வரிசையில் இருக்கணும். நாட்டு காயாக இருந்தால் G7 மாதிரி காயாக இருந்தால் ஒரு ஒரு செடி தான் பறிக்க முடியும், அதான் நல்லது. அது நீங்கள் எப்படி வேணாமல் போடலாம். இது வந்து சார் G7 இல்லை, கதிரி. இது கதிரி தான் பறிச்சு கட்டுறோம் பாருங்கள். நீங்கள் வேலை செய்கிற வேகத்தை பொறுத்து தான் வந்து இந்த பக்கம் நீங்கள் பின்னாடி காமிச்சிருக்க. நீங்கள் வேலை செய்கிற வேகத்தை பொறுத்து தான் வேலை ஆவறது இருக்குது. ஒரு நாளைக்கு 1/2 ஏக்கரம் பறிக்கலாம், 1 ஏக்கரம் பறிக்கலாம், 2 ஏக்கரம் பறிக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற வேகத்தை பொறுத்து தான் செடியை பிடுங்கி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் பறிக்க ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கி பிடிங்கி வச்சுட்டு நாளைக்கெலாம் பறிக்கக்கூடாது. அப்போ பறிச்சிங்க அந்த காம்போ ஸ்ட்ரென்த்தாக போயிடும். அப்போ வந்து காம்போடு தூரோடு பிடிக்கிட்டு வரும். அப்புறம் காய வச்சா தான் அது உதிரும். முத்துற காயாக மட்டும் தான் காம்பு ஊற்றுறோம், பிஞ்சு காயாக தான் காம்பு ஊற்றுறோம். அது அப்படியே காம்பு ஊட்டிட்டு தான் இருக்கும். பறிச்சு கட்டுறோம் பாருங்கள். வேறு வேகமாக வேலை ஆகிறதுக்கு கம்மியாக வேலை ஆகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. செடியை வந்து கண்டிப்பாக தொங்க விட்டு தான் பறிக்கணும். தொங்க விட்டு பறிக்கணும், இப்படி சமமாக வச்சு இப்படி தள்ளக்கூடாது. தள்ளனா வந்து காய் உடையும், இதை வந்து அடித்து உடையும். இது தொங்க விட்டோமா காம்பு மேலே இருக்கும், இது கீழே இருக்கும், அப்படியே இப்படி பட்டு கீழே விழுந்துடும். ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். ஒரே நேரத்தில் 5 செடியை வைக்கலாம், 10 செடியை வைக்கலாம். எப்படி உதிரணும், உதிரனா இயற்கையாக விளைஞ்ச வாக்கில் இப்போ கீழே இருக்கும். இதில் பாருங்கள் அவ்வளோதான். ஒரு செடி தான் விட்டேன், ஆனால் 10 செடி வேணா ஒரே நேரத்தில். உதிரி வச்சுக்கணும், உதிரி வச்சா நமக்கு வந்து காம்பு பூரா மேல் பக்கம் இருக்கும், காய் கீழே இருக்கும், உடையாது. இதான் உதாரணம், அப்படி தொங்க விட்டு தான் பாருங்கள். வாய் கூடாது, பாய் கணக்கு கூடாது. வாய் பின்னாடி அனுப்புறா தான், பின்னாடி போய் அனுப்பிச்சு தான் படிக்கும். நீங்கள் படிக்கிறீங்களா? சும்மா தொங்க விட்டு மாதிரி பாருங்க. வாய் கொஞ்சம் கூட இருக்கும். 200 காய்க்கு ஒன்று இல்லை, 300 காய்க்கு கூட தான் உடையும். நிறைய உடையாது. நான் பறிச்ச மாதிரி பறிச்சா பாருங்க. இப்போ நான் பறிச்சதில் உடஞ்ச கணக்கே இல்லை. அடித்து அடுத்த நீங்கள் பறிக்க போகிறதுல உடஞ்ச கணக்கு வர வாய்ப்பு இருக்குது. தொங்க விட்டு பறிச்சா உடையாது. இஸ்ரே கூடாது கீழே, எல்லா தலையுமே ஒன்றா பிடிக்கணும். ஆ, ஒரு ஒதி சும்மா தொங்க தொங்க விட்டு பாருங்க. சும்மா இப்படி அணைச்சிங்கன்னா, இப்படி அணைச்சிங்கன்னா அந்த டைம் மனசுமே இல்லை. சும்மா போய் சொன்னீங்கன்னா அடாட்டு ஒரு சில அதாவது ஒரு சில விவசாயிங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு காய் பூரா உடையுதுங்க, மிஷின் வேணாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே விவசாயி கண்ணு இருக்கு தான் இதை பறிச்சு காமிச்சிருக்கோம். அது எப்படி உடையலாம்? உங்கள் உங்கள் எதுக்கு தானே உடைய பறிச்சிருக்கோம்? விவசாயிங்க வேலை முடிஞ்ச உடனே எதுக்கு ஒரு வருஷம் வச்சுருப்பானே, கொடுத்துட்டு காசு ஆக்கிவோம்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்க பார்க்குறாங்க. இது அந்த பிஞ்சு காயிலேருந்து காம்பு உதுராது. இது முத்தனை காய், இது காம்பு உதந்துடும். இதுவும் காய வச்சா உதந்துடும். இது ரெண்டும் சந்தேகம் தான் உதுறதுக்கு. பிஞ்சு காய் வந்து உதுராது. இது உதந்துடும். காய 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 அப்படியே இது வெளியே வந்துடும்.
பிஞ்சு காயாக இருந்தால் காம்பு தேவைப்படுது. மேக்ஸிமம் காம்பு இல்லை, ஆள் பற்றாக்குறை இருக்கிற ஊருக்கு தான் இந்த மிஷின் மிக சிறப்பு, ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆள் இல்லாத ஊருக்கு ஆள் கிடைக்கிற ஊராக இருந்தால் கையில் பறிக்க தான் நல்லது. ஆனால் பாதி காய் வந்து கூலிக்கு போயிடும். இந்த தும்பு தும்பு தூசி எல்லாம் காம்பு எதுவுமே வராது, க்ளீனாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரெட்டிப்பு வேலை மாதிரி வரும். இருந்தாலும் காய வச்சு தூத்துனா நமக்கு அது ஒரு பெரிய சிரமம் இல்லை, செலவு மிச்சம். பத்தாள் ஒரு நாளைக்கு பத்தாள் எவ்வளோ கடலை பறிப்பாங்களோ அதை வந்து ஒரு ஆள் பறிக்கலாம். நமக்கு ஒம்பது ஆள் இல்லாத பற்றாக்குறைய இந்த கருவி மூலமாக நம்ம ஈடுகட்டலாம் கண்டிப்பாக. ஆனால் அதிவேகமாக பறிக்கணும். பச்சை கொடி தான், பச்சை கொடி தான் கண்டிப்பாக ஆயணும். பச்சை கொடிதெல்லாம் ஆயலாம், அப்புறம் அந்த தூர் உடையும், ஆணிவேர் உடையும், செடி உடையும், குத்த உடையும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய காம்பு வரும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பறிக்க ஆரம்பிச்சிடணும். ரைட்டு, தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.